சார் சொல்லுங்க சார். இந்த நேற்று மூணு பேர் வந்திருக்க சார், வந்த உடனே என்ன சொல்லியிருக்கா, உங்களுக்கு ஒட்டி போடுறோம்டா, இல்லைன்னா ஒரு ஒரு இதுக்கு ஒரு 4 லட்சம் 5 லட்சம் பணம் கொடுத்தாதான் விட்டும், இல்லைன்னா ஒட்டி போடுறோன்னு சொல்லிட்டு வந்த உடனே சட்டு பிடிச்சிருக்காரு. என்ன தம்பி இப்படி பண்ணுறா சொல்லலாம், உங்களால் ஆவது பார்த்துக்கூட நாலு காலியக்குள்ளே உங்களுக்கு காலி பண்ணி விட்டுரும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சொல்லக்கூட தம்பி சொல்லலாம், போட்டு பட்டுன்னு அடிச்சிருக்காரு. ஏன்பா இப்படி அடிக்கிறா, இந்த உங்கள் அப்பா சாணத்தில் நான் இருக்கா, ஏன் இந்த மாதிரி அடிக்கிற வயசு ஏதாவது இருந்தால் சந்திக்கலாம் பேசலாம், சட்டப்படி எதுவும் என்ன நடவடிக்கைன்னு எடுங்க, நான் இல்லை சொல்லி சொல்லையே, நான் அத்துமீறி எதுவுமே கட்டலையா, நான் கரெக்டாக கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணி கட்டியிருக்கா, இதுமேல நம்ம அடிக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன உரிமை இருக்குது தம்பி சொல்லி சொல்லியிருக்கேன். நான் அடிக்கிறோம் கொல்கிறோம் என்ன பண்ணால் உங்களால் என்ன பண்ண முடியும், எது பண்ணால் பண்ணிக்கோ, நம்மளால் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, நான் 4 காலிகளுக்குள்ளே உங்களுக்கு காலி பண்ணி விட்றோம். ஏன் தம்பி இப்படியெல்லாம் சொல்கிற சொல்லலாம், நான் தான் சொல்கிறோம், நான் 2 வாட்டி 3 வாட்டி வந்துட்டு போனால் நான் மதிக்காதே இருக்கா, ஏன்பா என்ன மதிக்காதே இருக்கா, உங்கள் வீட்டு காசு போட்டு நான் கட்டலையா, நான் கடன் போடணும் வாங்கி ஈடு கட்டுறோம், ஈடு கட்டுறதுக்கு நம்ம கேம் இந்த மாதிரிலாம் அடிக்கிறா, அடிக்கிறது உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது, எது இருந்தால் பேசுவார்த்தோட முடிஞ்சும்பா சொல்லி சொல்லியிருக்கேன், நான் இப்படி தான் அடிக்கும் உங்களால் என்ன பண்ண முடியும் பண்ண சொல்லி சொல்லியிருக்கேன். அது செல்லா சொல்லிட்டு என்ன உங்களால் உங்களால் நான் என்ன வேணால் பண்ணி விட்றோம்பா, நீ எதுவுமே இங்கே பண்ண முடியாது, நீ ஆந்திரா நீ சொல்லிட்டு இங்கே ஏன்ரா பில்லிங் கட்டுறா சொல்லி சொல்கிற, இதெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் விட வேண்டாம் தம்பி, ஆந்திர இந்தியா சொல்லலாம் எல்லாம் இந்தியாதா, இந்த மாதிரி ஆந்திரா நீ சொல்லிட்டு பில்லிங் கட்டுற சொல்லிட்டு நீ சொல்கிறது நியாயம் இல்லை, நீ வந்து நம்ம ஊரில் கட்டுக்கணும் ஏன்டா சொல்லி சொல்ல மாட்டா சொல்லலாம், ஏடா உங்களுக்கு இந்த கொழுப்பு, நான் துரத்து விட்டுறா ஆந்திராவுக்கு சொல்லிட்டு சொல்கிறேன். ரமணய்யா, இன்னைக்கு காலையில் ஒரு 7-8 பேர் வந்திருக்கு சார், கார்பரேஷன் நிச்சு வந்துட்டு இந்த காலவெல்லாம் இதெல்லாம் தூக்குனப்பா மூடி சொல்லி சொல்லியிருக்கேன், தூக்குங்க சார், தப்பு இருந்தால் தூக்குங்க சொல்லி சொல்லியிருக்கேன், இதெல்லாம் பர்மிஷன் எல்லாமே ரோட்டில் போனோம் எல்லாம் ஒடிச்சிட்டு வாங்க நம்மளுது ஒடிங்க சொல்லி சொல்லியிருக்கேன். நான் ஒடிக்கிறது இல்லைப்பா, நான் உங்களுக்கு ஃபைன் போடுறேன்னு சொல்லிட்டு 5000 ரூபாய் ஃபைன் போட்டிருக்காரு. டிடி எடுத்தா எதுக்காக சார் போட்டிருக்காங்க, எதுக்கு போட்டிருக்கா தெரியல, நான் இங்கே இதெல்லாம் கட்டியிருக்கா சொல்லிட்டு ஃபைன் போட்டிருக்காரு. நீங்கள் மட்டும் தான் விதிமீறி கட்டியிருக்கீங்களா? நான் எல்லோரும் கட்டியிருக்கேன், நான் ஒண்டியாக இல்லை, எல்லோரும் ஒடிச்சா நம்மளது ஒடிங்க சார், நானே ஒடிச்சு போடுறேன் சொல்லி சொல்லியிருக்கேன். இந்த காவானது வந்து பாதாள சாக்கடையா? மழைநீர் சாக்கடை, மழைநீர் சாக்கடை, அதுக்கு டைனேஜுக்கு எல்லாம் அங்கே போட்டிருக்கேன் பின்னால், அந்த தண்ணி எதுவுமே வராது, எதுவுமே தண்ணி யூஸ் பண்ணுறதில்ல, இப்போது இங்கே 2 மாதம் ஆகும் நம்ம வீடு ஓப்பன் பண்ணுறதுக்கு, அதுக்குள்ளனே இந்த மாதிரி சென்னை நடக்குது. ஆமாம், அதுக்கு முன்னும் 2 வாட்டி 3 வாட்டி வந்திருக்கேன் அந்த பசங்களும், தம்பி இதெல்லாம் பேசக்கூடாதுமா, நான் ஏதோ வீடு புள்ளாச்சுன்னா ஒரு கிச்சனுக்கு எவ்வளோ முதல்லனே கொடுத்தாச்சுண்ணா கிச்சனுக்கு எனக்கு, மறுபடி திரும்பி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன்.